ஓகே கேஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஹோப்ஃபுல் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே ஒரு பெரிய பர்த்டே விஷஸ். என்ன ப்ரோ, ஏதோ லைட்டாக அப்படியே குண்டா தெரியுற மாதிரி இருக்கீங்க. நிறைய பேர் நேற்று போட்ட வீடியோலேயே சொன்னீங்க. ஆக்சுவலாக இப்போ நான் யூஸ் பண்ணுற புது கேமராவில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லென்ஸ் இது. ஆக்சுவலாக இதை வச்சு நார்மல் வீடியோ பண்ண முடியாது. இது நான் மெயினாக வாங்கினது ஒரு சினிமேட்டிக் சீக்வன்ஸு, இந்த பி ரோல்ஸுக்கெலாம் நான் வாங்கினேன். இப்போதைக்கு வேறு லென்ஸ் இப்போதைக்கு நான் வாங்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறேன். இது 50mm இருக்கிறதால கேமரா பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கான்னு பார்க்கும்போது ரொம்ப கிட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேபி பெருசாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். அண்ட் லாக்டவுனில் ஆப்வியஸ்லி கொரோனா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வெயிட் நிறைய பேருக்கு ஆட் பண்ணிகிட்டே இருக்குது, இன்க்ளூடிங் மீ. ஒன்றும் பண்ண முடியாது. அண்டு ஒரு சோகமான ஒரு நியூஸு ஃபார் ஆல் தளபதி ஃபேன்ஸ். ஸோ எல்லா வருஷமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜூன் ஜூலை ஏப்ரல் இந்த ஒரு மந்த்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த தளபதி பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த டேட் அன்றைக்கி இந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம தளபதி நடிக்கிற அடுத்த படத்தோட அப்டேட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு புது விஷயம் பார்த்தீங்கன்னா நடக்கும். போன வருஷமே பார்த்தீங்கன்னா கோவிடால் அவரோட பர்த்டே அந்தளவுக்கு பெருசாக எதுவும் செலிப்ரேட் பண்ணலை, ஆன்லைனில் தான் லைட்டாக செலிப்ரேஷன் பண்ணாங்க. இப்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எதுவுமே இருக்க போகிறது இல்லையா. அட் த சேம் டைம் ஆன்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் இருக்காதான், பிகாஸ் இப்போ சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. அது ரெஸ்பெக்ட் பண்ணுற வகையில் பார்த்தீங்கன்னா இதை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த காமன் டிபி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்ட உடனே சரி யோசித்தேன், என்னடா வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே இல்லாமல் போயிடுச்சு இந்த வருஷம் 2021. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஒரு செலப்ரேஷன் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது தளபதியே வேணாம்னு தான் சொல்லுவார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தளபதி 65க்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சென்னையில் பண்ண போகிறது இல்லையா டியூ டு கோவிட் சுச்சுவேஷன். ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்க போகிறாங்களா. இன்கேஸ் ஜூனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லாக்டவுன் இல்லை அப்படின்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் கண்டினியூ பண்ண போகிறாங்களாம். இது ரீசெண்டாக வந்த ஒரு அப்டேட்டு. ஸோ 65க்கான ஷூட்டிங் இப்போதைக்கு நடக்கலை. எல்லோரும் பார்த்தீங்கன்னா சேஃபாக அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க. அட் த சேம் டைம் தளபதி அவர்களோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சேடான நியூஸ். கண்டிப்பாக ஒரு வருத்தம் இருக்கும், அட் த சேம் டைம் ஃபைன். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு செலப்ரேஷன் அந்த ஃபன் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்தான். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹீரோவும் அப்படி தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார், தட்ஸ் ஃபார் ஷுர். அண்டு வேறு என்ன அப்படின்னா சிஎம் புது சிஎம் முக ஸ்டாலின் அவர்கள். ஸோ புது ஆட்சி வந்தது உடனே பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. உமன்ஸுக்கெலாம் பஸ்ஸில் ஃப்ரீயாக போகலாம் சிட்டி பஸ்ஸில் அப்படின்னு. அதுக்கப்புறம் பால் விலையெல்லாம் 3 ரூபா கிட்ட கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ எடுத்த அந்த ஃபஸ்ட்டு நாளே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க. இந்த டெவலப்மெண்ட் இதை விட அதிகமாக இருக்கும். தமிழ்நாடுன்றது இந்தியாவில் ஒரு தனி பயங்கர ஒரு ஸ்டேட்டாக பார்த்திங்கன்னா டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே விஷ் பண்ணலாம் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு. ஸோ யார் வந்தாலும் என்னங்க, நம்ம நல்லா பார்த்துக்கிறாங்களா, மக்களுக்கு என்ன தேவையோ அது கொடுக்குறாங்களா, அந்த அளவுக்கு பண்ணாங்க அப்படின்னாவே ஹீஸ் எ குட் சிஎம் அப்படின்னு ஒரு ரெகனைசேஷன் கிடச்சிரும் ஃபார் ஷுர். அண்டு நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வெறி குண்டு இருக்காங்க என்னென்ன பண்ணணும் தமிழ்நாடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ட்விட்டரில் ஓப்பன் பண்ணால் அதுதான் போயிட்டு இருக்குது. அண்ட் சொல்லப்போனால் நேற்று நைட்டு நான் தூங்கும்போது இன்றைக்கி ஆக்சுவலாக ஏதோ தளபதி 65க்கான ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற ஒரு லைட்டாக ட்ரீம் எனக்கு வந்தது நைட்டு படுக்கும்போது. காலையிலேருந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீம் வந்துச்சா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பட் தெரியல இன்றைக்கி மேபி ஈவினிங் ஏதாவது அப்டேட் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வந்ததுன்னா எனக்கு ஏதோ தெய்வீக சக்தி இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். அண்ட் சேசிங் பைக்ஸோட எபிசோடு 4 நாளைக்கு காலையில் 10:00 நம்ம சேனலில் வரும். இன்கேஸ் நான் எடிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்கே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடிட்டிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு மார்னிங் 10:00 பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக நம்ம சேனலில் வந்துடும். அண்ட் இன்னும் சில கோ யூடியூபர்ஸ் கிட்ட ஒரு சூப்பரான சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு யூடியூபர்கிட்ட இப்போ தான் பேசி முடித்தேன். அண்ட் அந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா இன்னும் நான் எடிட் பண்ணலை. என்ன ஒரு ரீசன் அப்படின்னா 12 மணி வரைக்கும் தான் கடைகள் இருக்குது இப்போ லாக்டவுனில். நம்ம எழுந்துக்கிறதே 10 மணிக்கு எழுந்துக்கிறோமா. ஸோ எழுந்த உடனே என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே டைம் ஆகிடுது. அதுக்கப்புறம் மத்தியானம் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் தான் அதிகமாக தூங்குவாங்க. ஸோ அதனால் என்னால் வீடியோஸ் பண்ண முடியாது. அண்ட் எடிட் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசனால் தான் லேட் ஆகுது. அண்ட் விடியற்கால 4 மணி 5 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா மூச்சுந்தான் இருக்கேன். பட் ஸ்டில் நேற்று என்னன்னு தெரியல, லைட்டாக டயர்டாக இருந்துச்சு. சரி அப்படின்னு படுத்து தூங்கிட்டேன் நான். ஸோ தட்ஸ் எ வீடியோ. நம்ம சிம்பிளி சார்த்து கூட ஒரு சின்ன கொலாப் பண்ணியிருப்பேன், யாராவது பார்க்கலையே போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லோரும் சேஃபாக இருங்க. தமிழ்நாட்டில் 20,000 மேலே கேஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டாக இருக்குது, 23,000 நினைக்கிறேன். அண்ட் இந்த சனிக்கிழமை விச் இஸ் டுமாரோ நாளையோட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஸ்டாக்காக இருக்க போகிறது இல்லையா, ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனாக தமிழ்நாடுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸில் போட்டுகிட்டே இருக்காங்க. கேட்கும்போதே பயமாக இருக்குது. ஸோ சில வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஆன்லைனில்.
ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் சென்னை கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே ஆம்புலன்ஸில் ஒரு கிலோமீட்டருக்கு அப்படியே க்யூவில் நிற்குது, உள்ள இடம் பத்தாமல். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. செகண்ட் வேவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் இது தேர்ட் வேவில் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப 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 கஷ்டமாயிடும். ஸோ சேஃபாக இருங்க, வெளியே யாரும் போகாதீங்க. சரி, நான் பிளான் பண்ணேன், ஏன்னா இப்போது எப்படி தியேட்டர்ஸ் இருக்காது, நம்ம சேசிங் பைக்ஸ் இருக்குது, இன்னும் ரெண்டு சீரீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் முக்கியமாக கேமரா எப்போ ப்ரோ அன்பாக்சிங் பண்ணுறீங்க, அது என்ன கேமரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. சில பேர் கரெக்டாகவும் கெஸ் பண்ணிங்க. ஸோ கேமரா அன்பாக்சிங் எப்போ வரும்னா ஒரு 1 or 2 days ஆகும். ஃபஸ்ட்டு சேசிங் பைக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ இருக்குது, அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக கேமரா அன்பாக்சிங் வேறு லெவலில் எடுத்து வச்சுருக்கேன். கேமரா அன்பாக்சிங்கும் சரி, இந்த கேமராவில் ஒரு சினிமாட்டிக் ஷாட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கவர் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட்ஸ் எ வீடியோ கேஸ். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஃபைன், தளபதி பர்த்டே செலிப்ரேஷன் இல்லை, அட்லீஸ்ட் ஃபஸ்ட் லுக் ஏதாவது ரிலீஸ் பண்ணால் கூட நம்ம சந்தோஷப்படுவோம். பட் ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களானே ஒரு டவுட் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்துருச்சு. ஸோ இன்னும் நிறைய வீடியோ சொல்லுங்கள், சந்திக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவது பிக் ஷாட், இவர் பிளாக் பஸ்டர், வந்த பகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.